ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் வேஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வேஃபிள்ஸ் மிஷின் எதுவுமே இல்லாமல் சாக்லேட் வேஃபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரைக்கப்பளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கால் கப்பளவு பால் சேர்த்துக்கலாம். கால் கப்பளவு எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு, இருக்கட்டும் இது. இப்போ ஒரு ட்ரை கிளீன் பவுலில் சல்லடை வச்சு அரைக்கப்பளவு மைதா, 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்த மாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டோம். ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த கிரில் பேனில் தான் நம்மளோட வேஃபிள்ஸ் செய்ய போகிறோம். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இதில் என்கிட்ட ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ் ஃபுல்லுமே சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பேன் ஹீட் ஆகட்டும். பேனில் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பட்டரை இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவு ஊற்றிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். ஃபுல்லுமே இந்த ரெசிபி சிம்மில் தான் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை இப்படியே திருப்பி போடலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அந்த அழுத்தத்தில் அந்த கோடு வந்து அப்படியே மேலே இம்ப்ரெஷனாக விழும். இந்த மாதிரி இப்போ இதை ஆப்போசிட் சைடில் வச்சு திருப்பி ப்ரெஷர் கொடுக்கலாம். குட்டி குட்டி ஸ்கொயர் வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக ஸ்கொயர் ஸ்கொயராக வந்துருச்சு. இப்போ இந்த பேன்லையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுறலாம். இதில் திருப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இல்லை. லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இந்த மாதிரி எல்லா வேஃபிள்ஸும் ரெடி பண்ணிட்டோம். சைடு எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாகவும் சென்டராக நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வேஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஈவனாக நம்மளுக்கு ஏற்ற ஷேப் வேணும்ல, அதுக்காக சிசர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வேஃபிள்ஸ் தான் அப்படியேவும் சாப்பிட்றலாம். நம்ம இதில் கொஞ்சம் சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த வேஃபிள்ஸ் மேலே நான் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு சாக்லேட் சிரப் போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த வெப்பிள்ஸில் விப்பிங் க்ரீமுக்கு மேலே பட்டர்ஸ்காட்ச் சாஸை ட்ரிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே விப்பிங் க்ரீம் போட்டுட்டு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சாக்லேட்ஸ், நட்ஸ் எது வேணாலும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் வேஃபில்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.